ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி ஒரு லெஜரான டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பொண்ணுக்கு ஸ்கூல் கிடையாது, ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லெஜராக ரிலாக்ஸ்டாக தான் எல்லாமே பண்ணேன். ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது, ஹரிபரியில் எதுவுமே பண்ணல. ஸோ காலையில் எழுந்தோன்னே நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் இல்லைன்றதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்தேன். கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன், கிச்சன் கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் எப்போதும் எனக்கு ஒரு பழக்கம், பால்கனியில் நின்றுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரோடை பார்த்துட்டு அப்படியே நிற்பேன். அந்த ஒரு குவைட்டான அந்த ரோடு, பறவைகளோட சத்தம், இதெல்லாம் எனக்கு காலையில் கேட்க ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வித் கப் ஆஃப் பிளாக் காஃபி. பட் பிளாக் காஃபி இன்னும் போடல, ஜஸ்ட் லுக்கிங் அட் த ஸ்கை. எல்லாமே இந்த பேக்கில் தான் என்னோடய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் நான் டைம் பீயிங்க்கு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கூட இல்லை. டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7 o'clock. ஸோ இந்த ஜவார் ஆட்டா இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கண்டெய்னர் டு சர்வ் சப்ஜீஸ். இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவோட பிராண்டோட வத்த குழம்பு பவுடர். யூஸ்வலாக நான் இந்த மாதிரி பேக்கெட் பவுடர்ஸ் வாங்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் பனக்கல் கண்டு தண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக இன்றைக்கி ஜவாரோட இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே தண்ணி வச்சுருக்கேன். நானும் என்னோடய பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதே தண்ணியில் இந்த ஜவாரோட இடியாப்பமாகவும் பிசைஞ்சிடலாம். கூட கொஞ்சம் ரைஸ் ஆட்டாவும் சேர்க்கணும். வெறும் ஜவார்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ன்றதுனால ஹாஃப் ப்ரப்போர்ஷன் ஜவார் ஆட்டா, ஹாஃப் ப்ரப்போர்ஷன் ரைஸ். இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான் இடியாப்பம். இட்லி தட்டிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ, வாட் எவர் த பிளேட்ஸ் நம்மள்கிட்ட இருக்கோ அதை வச்சு இடியாப்பம் மாதிரி பிரிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஜவார் இடியாப்பம் ரெடி. இதை சேவை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தேவையான ப்ளஸ் ஆல்சோ கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஒரு விட்டமின்ஸ்க்காக அப்படின்ட்டு ப்ரோக்கலி இருந்தது, அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ராஜ்மாவை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ ஜவார் இடியாப்பம் ரெடி, உதுத்து வச்சுருக்கேன். சேவைக்கு இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லது சேவைக்கு. இல்லைன்னா நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுக்கணும். அந்த எண்ணெயில் இது எல்லாத்தோட ஃப்ளேவரும் இறங்கணும். அதுதான் இந்த சேவைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, உப்பு பொடி அஃப்கோர்ஸ், அப்புறம் இந்த ஆற வச்சு வேக வச்சுருக்கிற இடியாப்பம், ஜவார் இடியாப்பமாக இதில் போட்டு கலரி தேங்காய் மேலே தூவினிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன்றதுனால மேலே தேங்காய் தூவலை, தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு கடலை வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சட்னி. ஸோ இதுக்கு தான் இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அலாங் வித் ஸ்டீம்டு ப்ராக்லி. அதுக்கப்புறம் ராஜ்மா வெந்தாச்சு, இமீடியட்டாக நான் லஞ்சு பண்ணிடலாம். பிகாஸ் வீட்டில் வேலை பார்க்குறவங்க 9:30க்குலாம் வந்துடுவாங்க பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அதுக்குள்ளே நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ராஜ்மாவுக்கு தேவையானதெல்லாம் வானலில் போட்டு அதை செம்மில் வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பாலில் சயா சீட்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீம்டு ப்ராக்லி ஃப்ளாரட்ஸில் ரெண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜவாரோட சேவை. ஜவார் வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் அ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ, சுகர் வேல்யூவை இம்மீடியட்டாக ஸ்பைக் பண்ணாது, ஸ்லோவாக தான் பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும். ஸோ அதனால் ஜவார் வந்து டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதுதான் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட். அலாங் வித் சட்னி, தேங்காய் சட்னி தான். அதில் கொஞ்சமாக தான் நான் தேங்காய் போட்டிருக்கேன், நிறைய போடல. நிறைய பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பொட்டுக்கடலையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம், ப்ளஸ் சியா சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இது ஒரு கம்ப்ளீட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் அ டயபெட்டிக். இதுதான் இன்றைக்கி ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட். பொண்ணுக்கு இப்போல்லாம் எக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஒரு பாயில்டு எக், அதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த சேம் ஜவார் சேவை ஃபார் ஹர். கண்டிப்பாக இந்த வாட்டி அவளை நான் கோகோனட் சட்னி சாப்பிட வைப்பேன். கோகோனட் சட்னினாலே அகெயின்ஸ்டாக இருக்கா, பட் கோகோனட்ஸில் நிறைய ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் ஷீ டு மிஸ் ஹெல்தி ஃபேட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். அவளுக்கு அந்த டேஸ்ட் டெவலப் ஆச்சுன்னா ஷீ வில் பிக் இட் அப். ஸோ இது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு கிட்ஸ் வந்து பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்லோலி அவங்க வந்து ஒரு தே வில் டெவலப் அ டேஸ்ட் டு இட்.
ராஜ்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கஸ்தூரி மேத்தி, லாஸ்ட்டில் அதை தூவி இறக்குனீங்கன்னா ராஜ்மாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கேன், அதில் கொஞ்சமாக ப்ரோக்கலி ஸ்டீம் பண்ண அந்த வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஸோ தட் என்னோடய ரைஸ் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட மிட் டே ஸ்நாக், ஒரு ஸ்மால் பவுலில் பாப்கார்ன், கொஞ்சமாக பால் சேர்த்த டீ, ஒரு ஆரஞ்ச். அது ஃபைபரோடு சாப்பிட்டாங்கன்னா அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமாகாது. ஸோ திஸ் கேன் பி கன்சியூம்ட் அஸ் அ மிட் டே ஸ்நாக் ஃபார் அ டயபெட்டிக். லன்ச்சு ரெடி ஆயாச்சு, ராஜ்மா, கொஞ்சம் சின்ன பவுலில் பாஸ்மதி ரைஸ், ப்ரௌன் ரைஸ் இருந்தது ஃபெர்மெண்டட், அதாவது பழைய சாதம், அதில் கொஞ்சமாக மோர் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் கண்டிப்பாக அதிகமான சுகர் கிடையாது, ப்ரௌன் ரைஸில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால, அதனால் அது நிறையவும் சின்ன கப்பில் பாஸ்மதி ரைஸும், ஒரு ரோஸ்டட் பாப்பட், சாலட்ஸ் நிறையா, அதில் மாங்காய், தக்காளி, வெங்காயம், கேரட், க்யூக்யூம்பர் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ மாங்காயில் விட்டமின் சி இருக்குது, அஃப்கோர்ஸ் சாலட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பழைய சாதத்தில் B12 இருக்குது, அண்ட் பிக்கல்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஃபுட் B12 இருக்குது. ரைஸ், பாஸ்மதி ரைஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் மேன் அவுட், அதில் கொஞ்சம் ஹை சுகர் இருக்குது, பட் வென் வி ஆர் ஈட்டிங் வித் அ கம்பைன் அதர் குட் ஃபேட்ஸ் அண்ட் ஹெல்தி ப்ரோட்டீன், அதோட வேல்யூ உங்களுக்கு குறைஞ்சிடும் ஹையாக இருந்தாலும். ஸோ வென் வி ஆர் சர்விங் அ ஃபுட் டு டயபெட்டிக், என்ஷுர் எல்லாமே சேர்ந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கான்னு அது மட்டும்தான் பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா பொண்ணு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு சொன்னால் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் வாங்கி வந்திருந்த சாக்லேட் இருந்தது, அதுதான் இன்றைக்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.